அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கணும், அதாவது உடலை நல்லா வச்சுக்கணும், நல்லா எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக பிறந்ததுலேருந்தே நம்ம அதை நோக்கியே செயல்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பிறந்ததுலேருந்தே இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, மனித குழந்தை பிறக்குதுன்னா அது அப்போ தான் பிறந்த குழந்தை அப்படின்னும் போது அதுக்கு பசி என்ற ஒரு உணர்வு இயற்கையிலேயே அதுக்கு எல்லா உயிர்களிடமே இருக்குது. இந்த பசி என்ற ஒரு உணர்வு இல்லைன்னா இந்த படைப்பு, இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களே தோன்றியிருக்காது. முதல் உயிரினமான அபிம்பாவுடன் நின்றிருக்கும். அது பசிச்சதுனால, நகர்ந்ததுனால சிந்தனையில் மேம்பட்டு ஒவ்வொரு உயிரின வகைகளாக இங்கே பரிணாம வளர்ச்சியில் நம்ம இவ்வளோ உயிரின வகைகளை நம்ம பார்க்கலாம். இப்படி மனித பிறவிகள், ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு பசி என்ற உணர்வு வரும்போது அது அந்த அழுகையில் மூலியமாக வெளிப்படுத்தி தாயோடைய மார்பகத்தில் வைக்கும்போது அந்த காம்பை வாயில் வைத்து நாக்கை மடித்து அதை உள்ளிருக்கணும் அப்படின்ற ஒரு செயல்முறை யார் அதுக்கு சொல்லிக் கொடுத்தது? சொல்லியே கொடுக்கல. ஏன்னா பிறந்த குழந்தைன்னும் போது இந்த ஒரு செயல், அப்படி எல்லா உயிரினங்களுமே ஒரு கன்று, ஒரு பசுமாடு கன்று போட்டாலும் அது அந்த பால்மடியை நோக்கி, எல்லா உயிரினங்களுமே பாலூட்டும் உயிரினங்கள் எல்லாமே பார்க்குறோம். பறவைகள்லையும் தாய்ப்பறவை ஊட்டுறதை பார்க்குறோம். அப்போ உயிரோட அடிப்படை என்ன அப்படின்னா உயிரை தக்க வச்சுக்கும். இந்த உடல் ஒன்று வழங்கப்படுது, அந்த உடலில் இந்த உயிர் அப்படின்ற ஒன்று இயங்குது. இந்த உயிரை ஆற்றலோடு வைக்கிறதுக்காக எல்லா உயிரினங்களுமே, படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுமே அந்த செயலில் ஈடுபடுது. தன் உடலை பாதுகாக்கணும், உயிரை பாதுகாக்கணும்ன்ற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இயல்பில் உண்டு. அதை தாண்டி மனித இனத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை மேம்பாடு, ஆரோக்கியமாக இருக்கணும், தன்னுடைய உடல் அழகாக இருக்கணும், முடி எல்லா அக உறுப்புகள் புற உறுப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு விருப்பம், அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரு வேட்கை மனித பிறவிகிட்ட உண்டு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருந்ததுன்னா அது இருத்தல் அப்படின்ற ஒன்று. மற்ற உயிர்கள்லாம் இருத்தலுக்காக உணவு தேடும், இருப்பிடங்களை அமைச்சு, மனிதர்கள் மட்டும் இது ரெண்டும் இல்லாமல் இதை தாண்டி மனம் என்ற ஒன்று வழங்கப்பட்டதுனால அந்த மனதின் செயல்பாடுகளால் விருப்பம், ஆசை, பெருமை இப்படியான விஷயங்களுக்கும் நிறையா செயல்பாடுகள் செய்கிறோம். என்ன செயல்பாடுகள் செய்தாலும் ஆரோக்கியம் என்றது ஒன்று அடிப்படை. அதை நிறைய இழக்கிறதும் அதே மனித இனம்தான். மற்ற உயிரினங்கள் தன் இருத்தலுக்காகவும் வாழ்வாதாரத்துக்கும் உண்டான ஏற்பாடுகளையும் அந்த அமைப்புகளையும் நாடி அதை அமைச்சு, மற்ற புற விஷயங்கள் அவர்களுக்கு மனதை உணரக்கூடிய தன்மை மிக குறைவு. இது மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இவர்களுக்கு பெருமை, பொறாமை, இச்சை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது, பிறர் உரிமையை பறிப்பது, பிற உரிமையில் தலையிடுவது, இப்படி அந்த பொருந்தாத குணங்கள்லாம் அவங்களுக்குள்ள எழுது. இப்படி எழும்போது அவர்களுக்கு நிறைவில்லாத ஒரு தன்மை, என்னதான் வசதியாக பொருள் ஆதாரத்தில் மேன்போக்கி பொருளை அதிகமாக செல்வந்தர்களாக, இங்கே செல்வந்தர்கள்ன்றதே பொருளோடு இருக்கிறவங்கள தான் செல்வந்தர்களாக புரிஞ்சுக்கிறோம், அது அப்படி அல்ல. இங்கே பெரிய கோடிக்கணக்கில் சொத்துக்களும் பணங்களும் இருந்தாலும் ஒரு நிறைவுறாத தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இது ஏன் ஏற்படுதுன்னா அது பிறர் உரிமையை பறிப்பதும் பிறர் உரிமையில் தலையிடுறதுனால மட்டும்தான். இதில் மற்ற உயிர்கள் அப்படி செயல்படுறது இல்லை. நீங்கள் அதை நல்லா விளங்கி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதிலிருந்து மீறி செயல்படுற மனித இனம் இப்படி ஒரு நிறைவேறாத தன்மையில் வாழ்க்கையை வாழும்போது அவர்கள் மனம் ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த மனம் வழியாக உடலும் நோய் வருது, உடலும் பாதிப்படையுது.
உடல் சோர்வடையுது. சோர்வடைந்து புறையோடி போன பெரும் நோய்களாக சொல்லக்கூடிய கூடிய உடல்நிலை சீர்கேடுகள்லையும் மனிதர்கள் சிக்கிக்கிட்டு, மருத்துவமோ வேறு ஏதோ இப்படி ஒரு ஒவ்வொரு உயிருமே, உயிரினங்கள் ஒவ்வொன்றுமே தன்னுடைய கடைசி இறுதி நாட்கள், உடலை விட்டு உயிர் பிரியும் போது எந்த துன்பமோ, ரொம்ப வேதனைப்பட்டோ பிற உயிர்கள் எதுவும் சாகிறதில்ல. ஆனால் மனிதர்கள் 98 பேர் மருந்துகளாலேயும் மருத்துவமனைகளையும் தான் இறப்பு. சில மனிதர்களுக்கு மட்டும் இறப்பு அவர்கள் கையில் வச்சிருக்காங்க. அது மிக சொற்பம் அப்படின்னு தான் சொல்லணும். என் இறப்பு எனக்கு தெரிய வேண்டும், என்னுடைய சிந்தனையிலிருந்து அது நிகழ வேண்டும் என்ற மனிதர்கள் மிக மிக குறைவு இருக்காங்க, மிக மிக குறைவு. இப்படி ஒரு நிலை நமக்குள்ளே வரணுன்னா நம்ம எவ்வளோ நிறைவாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக வாழணும். அப்படி வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த தன்மை ஏற்படும். உடலில் நோயும் இருக்காது, உடல்லேருந்து உயிர் அந்த நபர் தன்னை புரிந்து கொள்வார். அனுப்பப்பட்டேன், அழைப்பு வந்திருக்கிறது, கிளம்பி செல்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் கிளம்பி செல்வார். தன் உடலை விட்டு அந்த உயிரை பிரியறதே அவருடைய சிந்தனையில் இருக்கும். இப்படி ஒரு நிலை வரணும்னா நம்ம இவ்வளோ அழகாக வாழணும். இந்த வாழ்க்கையில் நம்ம இப்படி, அதாவது நாம் சக மனிதர்களை காயப்படுத்துவோம், இல்லை சக மனிதர்கள் நம்மளை காயப்படுத்துவோம், இது நடந்துக்கிட்டே இருக்கும். இது வாழ்க்கையில் ஏன்னா ஒரே கருத்துள்ள இரண்டு நபர்களை கூட படைப்பு படைக்காது. அது படைப்பின் நியதி அப்படி தான். ஒத்த கருத்துள்ளவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டத்தையே நீங்கள் காமிக்க முடியாது. ஒரே கருத்து ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் நிகழவே நிகழாது, அப்படி படைக்கவும் இல்லை. இங்கே படைப்பே ஒவ்வொன்றையும் தனித்தன்மையோடு தான் படைக்கும். ஒரு மரத்தில், ஒரு வேப்ப மரம் எடுத்திங்கன்னா அதில் 1000 இலைகள் இருக்குது, ஒவ்வொரு இலையுமே தனித்தனி தான். ஒரு மணல் குவியல் இருக்குது, ஒரு கைப்பிடி மணலை கையில் எடுத்திங்கன்னா அதில் உள்ள ஒவ்வொரு மணல் துகளுமே வேறு வேறு, ஒரே போல் இன்னொன்று இருக்கவே இருக்காது, அது படைப்பில் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், செயல் முரண்பாடுகள், அது கண்டிப்பாக மனித வாழ்க்கையில் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பொருளை ஆதாரம் வச்சு வாழ்கிறோம். நமக்கு ஒன்று கொடுக்க, நம்ம தேடி எடுக்கிற கல்வி, வாழ்வியல், இப்படி இதில் முரண்பாடுகள் வரும்போது அதில் தான் இந்த மன சங்கடங்கள் வரும். இதிலிருந்தனா நிதானமாக ஒரு நிதர்சனமாக வாழ்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இந்த பதிவு ஆத்மசுத்தி இதன் பெயர். இந்த ஆத்மசுத்தி என்பதை பற்றியான ஒரு விளக்கம். இதை உணர்த்திய ஞானகுரு வேணுகோபால் சாமிகள், எனது குருநாதர், எனக்கு உணர்த்திய உணர்த்தல்களை உங்களுக்கும் பகிர்கிறேன். இந்த உணர்த்தல்களில் நான் செயல்பட்டு வாழ்ந்து பார்த்து உணர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்கிறேன். இதை நீங்களும் இந்த உணர்வை எடுத்து உங்களது வாழ்க்கையில் நிதானமாக புரிந்து கொள்ளும் தன்மையில், சலிப்போ, சஞ்சலமோ, வேதனையோ, சோகமோ, துக்கமோ எதுவுமே இல்லாமல், எதுவுமே உங்களை பாதிப்படைய செய்யாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஆத்மசுத்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இது ஒரு இப்பிறவியில் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட வரம். இது ஒரு பொக்கிஷம். ஆன்மா என்ற ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆன்மான்ற ஒன்று நம்ம எல்லாருமே பேசுகிறோம். நமக்கு வழங்கப்பட்டது உடல், அதில் பொதித்து அனுப்பப்பட்டது மனம், சிந்தனை, அறிவு, இப்படி. இதில் நமது மனம் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே புரிகிறோம், புரிஞ்சு கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். அறிந்து கொள்வென்பது மூளை வழியாக அறிதல், அறிவு வழியாக அறிந்து கொள்கிறோம். மனம் வழியாக புரிதலும் உணர்தலும் தான் நிகழ்வு. இதன் வழியாக நமக்குள் ஏற்படக்கூடிய சஞ்சலம், சலிப்பு, இவைகளை ஏற்படும் போதெல்லாம் இந்த ஆத்மசுத்தியை உணர்வாக எடுத்து அதிலிருந்து நினைத்த நொடியில் வெளியேறி
சுமூகமான ஒரு நிலையில் நாம் நம்மை வைத்து கொள்ள முடியும். இதனுடைய அடிப்படையான சாரம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற, கேட்கிற, நுகர்கின்ற அனைத்து செயல்களும், காட்சிகளும், செயல்பாடுகளும் நமக்குள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. நமது உயிர் மனம் வழியாக உயிரில் பதிந்து உயிர் அதை உடலாக மாற்றும். உதாரணமாக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு எலுமிச்சையோ ஒரு சாத்துக்குடியோ அதை நறுக்கி அதை எடுத்து நான் அப்படி சாப்பிடும்போது இந்த கண்ணெல்லாம் சுருக்கி இந்த செயலை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினேன் அப்படின்னா, நீங்கள் எங்கேயோ இருந்து பார்க்குற இந்த காட்சியை உங்களுக்கு உடலில் மாற்றம் ஏற்பட்டு, உங்கள் கண் வழியாக நீங்கள் பார்த்த இந்த காட்சி உங்கள் உடலில் ஒரு மாற்றத்தை செயல்படுத்தி உங்கள் வாயில் உமிழ்நீரை சுரக்க செஞ்சிடும். அதை நீங்கள் விழுங்குறீங்கள கண்ணு, அந்த பொருளே உங்கள்கிட்ட இல்லை, ஆனால் நீங்கள் பார்த்த காட்சி மூலியமாக இந்த மாற்றம் உங்கள் உடலையே விளைவாகும். இப்படி தான் ஒவ்வொரு செயலுமே, நீங்கள் பார்க்குற டிவியில் பார்க்கக்கூடிய செய்திகள், நாடகங்கள், அங்கு வரக்கூடிய திரையில் வரக்கூடிய படங்கள் மூலியமாக வரக்கூடிய பொருந்தாத காட்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது உடல் பதப்பதைப்பு அடையுது, இல்லை ஒரு விடைப்பு ஏற்படுது இல்லையா. இதெல்லாம் இப்படி நிறைய செயல்கள், சம்பவங்கள், விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே பதிவாய், இப்படி பதிவு செய்யப்படுகின்ற இந்த பதிவுகள் மூலியமாக உயிரில் கலந்து அது நமது உடலாக மாறிட்டே இருக்கு. ஏன்னா உயிரின் தன்மையே அதுதான், உயிர் எதை நுகர்கிறதோ அதை உடலாக ஆக்கும். இப்படி புற விஷயங்களை இவைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்போது தான் நமது வாழ்க்கையில் நமக்கு நிறைவோ ஒரு இன்பமோ இல்லை. இதன் வழியாக இந்த ஆத்மசுத்தி என்ற ஒரு உணர்வு நிலை மூலியமாக நல்ல உணர்வுகளை நாம் எடுக்க எடுக்க, அதுவும் அந்த உயிரில் பதிந்து மனம் வழியாக உயிருக்கு கடத்தப்பட்டு அந்த உயிர் அதையும் நமது உடலாக மாற்றும். நமது உடலின் உள்ளுறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள், அணுக்களின் கூட்டு தான் இந்த உடல். இந்த அணுக்கள் ஒவ்வொன்றுமே பொருந்தாத செயல்களை பார்க்கும்போதும், செய்திகளை கேட்கும்போதும், வாழ்க்கையில் செயல்படும் போதும் இப்படி பொருந்தாத குணங்களால் தீய அணுக்கள் நமது இரத்தத்தில் அதிகமாக உருவாகும். அப்படி உருவான அணுக்கள் ஏதாவது ஒரு உள்ளுறுப்பில் தேங்கி தன் இனப்பெருக்கம் செய்யும்போது அது புறையோடு போன நோயாக மாறுகிறது. புற்றுநோய் முதற்கொண்டு இப்படித்தான் இது நோயாக வெளிப்படும். மனதில் வருவது தான் முதல் நோய், அது உள்ளுக்குள் பிடித்து பீணிப்பது, அது பேர் தான் பிணி. பிணி என்று சொல்கிறாங்க இல்லையா, புறையோடி போனது தான் பிணி. முதலில் தோன்றுவது நோய், அது நமது மனதில். அதன் பிறகு அது அணுக்களாக உருவாகி ஒரு உறுப்பில் தேங்கி, அது எந்த உறுப்பாக, இதயத்தில் தேங்கினால் இரத்த கொதிப்பு, கணையத்தில் தேங்கினால் சர்க்கரை, சிறுகுடலில் தேங்கினால் செரிமான கோளாறு, தொண்டை பகுதியில் அந்த சுரப்பில் தேங்கினால் தைராய்டு, இப்படி ஏதாவது ஒரு உள்ளுறுப்பில் மிக அதிகமாக வேதனை என்ற உணர்வுகளே அதிகமாக எடுத்து மன்னிக்க முடியாத ஒரு சில பேர் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வஞ்சம், பழிவாங்கும் குணம், இதெல்லாம் யார் அதிகமாக வச்சுருவாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே புற்றுநோய் ஒரு உறுப்பில் தேங்கி மன்னிக்காத தன்மை, இல்லை பிறருடைய சோகத்தை எடுத்து அவங்க வச்சுக்கிட்டு இவங்க வேதனைப்படுறது, இப்படி தான் நம்ம உடலில் நோய்கள், பிணிகள் ஏற்படுது. இந்த தீய அணுக்களை எல்லாம் உடம்புல இருந்து எப்படி நீக்கணும் அப்படின்னா, இதை நீக்கிறதுக்கு உண்டான செயலை நம்ம செய்ய வேண்டும். நல்ல அணுக்கள், நல்ல உணர்வுகளை நாம் எடுக்கும்போது அதுவும் ஒரு அணுவாக தான் உள்ள இரத்தத்தில் தோன்றும். தோன்றி அது தன்னுடைய இணக்கத்தை பெருக்கமடையும். நல்ல அணுக்கள் தன்னுடைய இணக்கத்தை பெருக்கமடைய செய்யும். அப்போ நல்ல உணர்வுகளே நம்மளை சுற்றி நடக்கும். நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை உள்ள செயல்பாடுகள் எல்லாம் நம்ம சுற்றி நடக்கும். அதை நாம் திரும்ப திரும்ப நுகர நுகர அதையும் நம் மனம் வழியாக உயிர் கவர்ந்து அதையும் நம்ம உடலாக மாற்றும், உடலையே ஆரோக்கியம் அடையும். இப்படி ஒரு நல்ல மேம்பட்ட ஒரு சிந்தனையை எடுப்பது தான் இந்த ஆத்மசுத்தி. இந்த ஆத்மசுத்தியை நான் இப்போது சொல்கிறேன். இது நமது உயிர் வழியாக, உயிர் உறையும் இடம் நமது உடலில் இந்த புருவ மந்தி.
இரண்டு புருவங்களுக்கு இடைப்பட்ட அந்த இடம்தான் புருவ மத்தியில் உயிர் உறைந்து இயங்கும் இடம். அதன் வழியாக இந்த நல் உணர்வுகளை நம் உடலிலும் இரத்தத்திலையும் கலக்க செய்து, உடல் முழுவதும் படரச் செய்து, அதன் வழியாக நான் பார்க்கும் யாவரும், என்னை பார்க்கும் யாவரும் அனைத்து நலமும் பலமும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு சிந்தனை மேம்பாடு. அதோடு எனது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் புனிதம் பெறணும். ஏன்னா வாழ்க்கையில் இதை மூணு தான் நம்ம வச்சு வாழ்கிறோம், எண்ணம், சொல், செயல். இது எல்லாமே புனிதம் பெறணும். நான் யார்கிட்டெல்லாம் பேசுகிறேனோ இந்த வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் புனிதமாக இருக்கணும், அவர்களை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அரவணைக்கும் குணம், எண்ணுவதே எண்ணமே அப்படி. சொல், சொல்லக்கூடிய சொல், செய்யக்கூடிய செயல்கள், நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே பிறர் உரிமையை பறிக்காமல், பிறர் உரிமையில் தலையிடாமல், என்னுடைய செயல்கள் மூலியமாக இங்கு இருக்கக்கூடிய சக மனிதர்களும் பிற உயிர்களும் மேன்மை பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு சிந்தனை, எண்ணம். இதெல்லாம் இப்படி ஒரு உணர்வு நிலையை நாம் தினமும் நமக்குள் பதிவு செய்ய செய்ய நம்முடைய இயல்பே அதுதான். இயல்புக்கு நாம் திரும்புகிறோம், அதுதான் மனித பிறப்பின் இயல்பு நிலையே அதுதான். இந்த ஆத்மசுத்தி என்பது முதலில் நாம் எடுக்க வேண்டிய உணர்வு நமது தாய் தந்தையர், நம்மை பெற்ற தாய் தந்தையர். ஏன்னா ஒரு பிள்ளை கடைசி வரை, இப்போ நாமே இருக்கோம், இப்போ நானே இருக்கேன், இவ்வளோ வயசாயிருச்சு, இந்த வயதிலும் நான் நலம் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக மனிதர் யாருன்னா என்னுடைய தாய் தந்தையர் தான். அதன் பிறகு மனைவி, பிள்ளைகள் அவங்கெல்லாம் நினைப்பாங்க. இப்போ நாமே, இப்போ எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்கன்னா நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் ஒவ்வொருவரும். இப்படி கடைசி வரை, அவர்கள் இறக்கும் வரை, இறந்த பிறகும் உருவம் இல்லாத நிலையிலும் அந்த தன்மை தான் இருக்கும். இது படைப்பின் மூலம், இது அன்பு, இறை, சிவம். இந்த சிவத்தின் பண்பே இதுதான், அன்பு. அந்த நிலையில் இருந்து நம்மை வளர்த்தெடுத்த, பெற்று வளர்த்து, இந்த நாம் இறைவனை சந்தித்தாலும் சரி, மகரிஷிகளின் அருளும் ஆசீர்வும் பெற்றாலும் சரி, இதற்கெல்லாம் உடல் கொடுத்து உரு கொடுத்த தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் தான் முதல். நமக்கு முதல்ல கண்களை மூடி இது செய்கிற விதம் ஒன்றும் பெருசு இல்லை, எப்படி வேணாலும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு ஒரு நிலை, நான் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து உக்காரணுமா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் தூங்கி எழுந்து படுக்கையில் அப்படியே எந்திரிச்சு உக்காந்து இந்த உணர்வுகளை எடுக்கலாம். அதன் பிறகு நீங்கள் இரவு படுக்கும் போகும்போதும் படுக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையில் உட்காந்து இதை செய்யலாம். இந்த ரெண்டு வேளை மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேளையும் நீங்கள் எந்த நேரமெல்லாம் நீங்கள் தொந்தரவுக்குள்ளாகிறீங்களோ, மனம் ரீதியாகவோ இல்லை புற மனிதர்கள் மூலியமாகவோ, சலிப்பு, சஞ்சலம், வேதனை, தொழிலில் நஷ்டம், இப்படி எது சந்தித்தாலும், எது உங்களுக்குள் உங்களை ஒரு நிலையிலிருந்து மாற செய்கிறதோ, அந்த நேரம் எல்லாமே இதை கண்களை மூடக்கூட வேணாம். ஒரு உணர்வு நிலை, தாய் தந்தையருடைய ஆசீரும் மகரிஷிகளுடைய அருளும் ஆசீரும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் என் உடலிலும் இரத்தத்திலும் கலந்து நான் நிதானமான நிலையில் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு நிலை. இது எந்த நேரம் வேணாலும் நம்ம இந்த சஞ்சலப்படும் போதெல்லாம் இந்த உணர்வு நிலை நம்ம எடுக்கும்போது அது நிதானமான ஒரு நிலைக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இணக்கமான நிலையில் நம்ம இருப்போம். இந்த ஆத்மசுத்தி எப்படி, இதனுடைய உணர்வு நிலை என்றதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ வரும், அதை அப்படியே படிங்க. இது நமது குழு வழியாகவும், இதில் கீழே கொடுக்கப்பட்ட ஒரு லிங்க், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த ஆத்மசுத்தியோட லிங்க்கும் உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தமிழில் முழு விளக்கத்தோடு அது இருக்கும். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும், இது மந்திரமோ ஜபமோ அல்ல, கண்டிப்பாக இது மந்திர ஜபம் மாதிரி பண்ணக்கூடாது. உணர்வு, இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, ஒரு எலுமிச்சையே நீங்கள் ருசிக்கிற மாதிரி கண்ணை மூடி நினச்சிங்கன்னா உங்களுக்குள் இந்த எச்சில் எப்படி சுரந்து முழுங்குகிறீர்களோ, ஒரு மாற்றம் ஏற்படுத்தலை,
அப்படி ஒரு நிலையில் அந்த உணர்வு எடுத்து நம்ம செய்யணும். என் உடலிலும் இரத்தத்திலும் கலக்கிறது அப்படின்னு நினைக்கும் போதே அந்த உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாயக்கூடிய மாதிரியான ஒரு நிலை, அதை நீங்கள் உணர்வீங்க செய்ய செய்ய. இதை அதிகாலை நீங்கள் தூங்கி எழுந்த உடனே இதை செய்யலாம். இதற்கு எதுவும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, பெண்கள் மாதவிடாய் நேரத்துலையும் செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் அதை நினைப்பீங்க, மாதவிடாய் காலத்தில் செய்யலாமா, தாராளமாக செய்யலாம், எப்போ வேணாலும் செய்யலாம். இது உங்களை சுற்றி மகரிஷிகளின் அருள் வட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மகரிஷிகள், சப்தரிஷிகள், இது எதை நோக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடன் நம்மை போன்றவே பிறந்து வளர்ந்த அகத்திய மாமகரிஷி அவர் கருவில் இருக்கும்போதே அவரது தாய் தந்தையர்கள் எல்லாமே அப்போ எல்லாருமே காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்தாங்க. மலை மலை பிரதேசங்களில் காட்டுக்குள்ளே தான் மனிதர்கள் வாழ்ந்தாங்க. அப்படி வாழும்போது பிற உயிரினங்கள் விலங்குகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள, ஏன்னா மனிதர்களுடைய வாடை பிற மனிதர்களுக்கு மோப்ப சக்தி அதிகம். அப்போ இந்த மனிதர்களுடைய வாடை அந்த மிருகங்களுக்கு போயிடாமல் இருக்கிறதுக்காக இவங்க தன்மேல் சில பச்சிலை மூலிகைகளை தடவிப்பாங்க, அந்த வாடை போகாமல் இருக்கு. பிற விலங்குகளிடமிருந்து தன்னை காத்துக்கிட்டு அப்படி தான் வாழ்ந்தாங்க அப்போ உள்ள மனிதர். இப்படி இந்த பச்சிலைகளை மேலே அவங்க தினமும் தடவி வாழும்போது கருவில் இருந்த குழந்தை இந்த பச்சிலைகள் மூலியமாக அவங்க இரத்தத்தில், அந்த தாயோட இரத்தத்தில் கலந்த அந்த மூலிகைகள் உள்ளே செல்லும்போது அந்த குழந்தை அந்த விஷத்தன்மையிலேருந்து தன்னை காத்து கொள்ள இயல்பே அதுதான். ஒவ்வொரு குழந்தைக்குமே அதை பண்ணும், அதை எதிர்ப்பு அந்த செல்கள் எதிர்த்து செயல்பட்டு அதை நல்லதாக மாற்றி, அந்த விஷத்தன்மை நல்லதாக மாற்றி அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற ஒரு தன்மை கருவிலேயே அந்த ஒரு நிலை அகத்தியருக்கு ஏற்பட்டது. இப்படி ஏற்பட்டதால் அவர் பிறந்து வளர்ந்த பிறகு வாலிபனான பின் அவர் காடுகளில் சுற்றித் திரியும் போது ஒவ்வொரு தாவரத்தையும் உற்று பார்க்கும்போது அந்த தாவரங்களுடைய உணர்வு நிலைகளும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியுது. இந்த தாவரம் எந்த உணர்வை எடுத்து வளர்ந்துருக்கு. இப்படி நிறைய தாவரங்களை, அகத்தியர் உருவாக்கிய தாவரங்கள் இந்த பூமியில் ஏராளம். இப்படி மலை பாறைகள் மலைகளில் சுற்றி திரியும் போது படுத்திருப்பாங்களே, ஓய்வுக்காக வேண்டி படுத்திருக்கும் போது அண்ணாந்து மேலே பார்க்கும்போது நட்சத்திரங்கள் சூரியனிடமிருந்து வரக்கூடிய உணர்வுகளையும் அவரால் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் அவருக்கு பிறப்பிலிருந்து கிடைச்சதுனால அதையும் பார்க்க முடியுது. அதை மாற்றக்கூடிய தன்மையும் அவருக்கு இருந்தது. அதோடு நட்சத்திரங்களை பார்க்கும்போதும் நட்சத்திரங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய விஷத்தன்மைகளையும் நுகர்ந்து அதை நல்ல தன்மையாக மாற்றக்கூடிய ஒரு அளப்பரிய ஒரு திறன் அவருக்குள் இயல்பிலேயே அவருக்கு கிடைத்தது. இப்படி வாழ்ந்த அந்த அகத்தியர் நமக்கு எவ்வளவோ மனித குலத்திற்கு உண்டான உணர்வு நிலைகளை இந்த பூமியிலையும் காற்றிலையும் விட்டு சென்றிருக்கிறார். விட்டு சென்று விட்டால் இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது. இந்த அகத்தியருடைய உணர்வலைகள், இந்த அகத்தியர் சப்த ரிஷிகளாக இருந்து துருவ மகரிஷிகளாகி துருவ நட்சத்திரமாக இன்றும் பூமியின் துருவ பகுதியிலிருந்து வடதிசையிலிருந்து துருவ நட்சத்திரமாக, அந்த நட்சத்திரம் நீங்கள் விஞ்ஞானத்துலேயும் இன்று சொல்லப்படுகிறது அகத்திய நட்சத்திரம், கேனப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது சூரியனை விட 65,000 மடங்கு மிகப்பெரியது. இந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வலைகள், 27 நட்சத்திரங்கள் இந்த பூமியின் சுற்றுவட்ட பாதையில், அதனுடைய உணர்வலைகள் இந்த பூமியை நோக்கி வரும். அதிலிருந்து வரக்கூடிய விஷத்தன்மைகளை துருவ நட்சத்திரம் தன்பால் கவர்ந்து அதை நல்ல உணர்வு நிலையிலாக மாற்றி வெளிப்படுத்தும் உணர்வலைகளை சூரியன் தன்பால் கவர்ந்து மீண்டும் பூமியில் படரச் செய்கின்றது. இது மிக அதிகமாக நேரடியாக அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6:30 மணி எப்பொழுதுமே வழங்கும். இது அதிகாலையில் இன்னும் மிக அதிகமாக நேரடியாக இந்த புவி முழுவதும் படர்கின்றது.
அந்த நேரத்தில் நாம் தூங்கி எழுந்தவுடன் ஏங்கி நாமும் ஒரு காந்தம்தான். இந்த புருவ மத்திய வழியாக அந்த உணர்வலைகளை துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேரருளை பேரொளியை என் உடல் முழுவதும் படர்ந்து எனது இரத்த நாளங்களில் கலந்து என் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற்று, இப்படி அந்த ஆத்மஸ்துதியை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இதை நான் முழுமையாக இப்போ சொல்கிறேன். இந்த அகத்தியருடைய உணர்வலைகளையும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொளியும் நாம் பெற நமக்கு உரு கொடுத்த நமது தாய் தந்தையர்கள் தான் முதல். அதன் பிறகு குருமார்கள், நல்ல குருமார்கள். இப்போ இந்த ஒரு ஆத்மஸ்துதியை நமக்கு வழங்கிய ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள், அவருடைய குருநாதர் ஈஸ்வராய குருதேவர் மாமகரிஷி, ஈஸ்வராய குருதேவர் மாமகரிஷி, அகத்திய மாமகரிஷி, சப்தரிஷிகள், துருவ மகரிஷிகள், இவர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் ஏங்கி நமது புருவ மத்தி வழியாக உயிரின் வழியாக நாம் தினமும் எடுக்க எடுக்க நம் உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே இந்த நல்ல உணர்வலைகளை மேம்பட்டு நல்ல அணுக்கள் நமது இரத்தத்தில் தோன்றி நாமும் இன்பமாக வாழ்ந்து நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களையும் அரவணைத்து வாழக்கூடிய ஒரு அழகான வாழ்வு. இப்படி இருக்கதான் படைக்கப்பட்டிருக்கிறது மனித இனம். இதற்கு இப்பிறவியில் இந்த மனித பிறவி எடுத்ததோடைய நோக்கம், நாம் எத்தனையோ பல கோடி பிறவிகளை தாண்டி இந்த மனித பிறவி எடுத்திருக்கு, இந்த மனித பிறவியின் நோக்கம் எல்லை எல்லாமே என்ன? இத்தனை கோடி பிறவிகளை கடந்த நாம் இனியும் பிறப்பெடுக்காமல், இனியும் பிறப்பெடுக்காமல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கேட்டோன்னா, அப்போ பிறப்பு என்பது பாவமா குற்றமானா? அப்படி இல்லை. இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ திரும்பவும் அந்த மூலத்திற்கே திரும்புவதுதான் அதனுடைய இயல்பு. இதை இப்பிறவிலேயே நாம் முடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அருளும் வரமும் மனிதர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது. இதை உணராமலேயே வாழ்ந்தால் மனித பிறவியே பல கோடி பிறவிகளை எடுத்து நீங்கள் உணரும் வரை நீங்கள் பிறப்பெடுக்க வேண்டிய ஒரு நிலை உங்களுக்கு வழங்கப்படும். தப்பிக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் உணர்ந்துதான் திரும்ப வேண்டும். ஆனால் இது பிறவிகளை, நிறைய பிறவிகளை கடக்க வேண்டியது இருக்கும். இந்த ஒரு உணர்வு நிலையை நீங்கள் எடுத்து உங்களை நீங்கள் உணர்ந்து உங்கள் உயிரின் நிலையை உணரும் போது உங்களின் பிறவி கடன் இதோடு நிறைவடைந்து நீங்கள் பிறவி இல்லாத ஒரு பெருநிலை அடையக்கூடிய ஒரு தன்மை, வாழும்போதே நேர்மையாக இணக்கமாக சக மனிதர்களோடு அரவணைத்து அன்பாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலையும் இந்த ஆத்மசுத்தி மூலியமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இதை முழுமையாக நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். அதன் பிறகு இந்த லிங்க் வழியாக நீங்கள் பார்த்து அதை உங்களுக்கு தினமும் நீங்கள் செய்ய செய்ய அது உங்களுக்குள், உங்கள் உயிர் அதை பதிவு செய்து கொண்டு அதை உங்கள் உடலாகவே அது மாற்றும். அதை நான் இப்போ சொல்கிறேன். மடி மீது கைகளை திறந்து வைத்து கொஞ்சம் முகத்தை அண்ணாந்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த புருவ மத்தியில் கவனம் வைப்பதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் வச்சுட்டு கண்களை மூடி முதல்ல ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றதை மூன்று முறை உச்சரிக்கலாம். இந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பது என்னென்னா, ஈஸ்வரா என்பது நமது உயிர். இது ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு உருவமோ அல்ல, நமது உயிர்தான் ஈஸ்வரா என்று சொல்வது. அதை நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஓம் என்ற வார்த்தை, ஓ என்று மனதின் வழியாக தோன்றி இம் என்று உயிரில் ஐக்கியமாகும். நாம் பார்க்கின்ற நுகர்கின்ற அனைத்து விஷயங்களுமே ஓம் என்று எழும்பி இம் என்று உயிரில் பதிந்து அது உடலாக மாறும். அதுதான் ஓம். பிரணவ மந்திரத்தின் ஓம் என்பது இதுதான். இந்த ஓம் என்பது நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே ஓ என்று மனதில் எழுந்து இம் என்று உயிரில் பதிவாகும். பதிவாவதை உயிர் உடலாக்கும். அதுதான் இந்த ஓம்ன்றதோடைய விளக்கம்.
இப்போ சாதாரணமாக ஒரு நபர்கிட்ட நீங்கள் புதுசாக வந்த நபர் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னா நீங்கள் எப்படி கேட்குறீங்க? ஓ அப்படின் தான் நீங்கள் முதல்ல கேட்பீங்க. ஓஹோ, அப்புறம் அவர் சொல்ல சொல்ல ம் 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 இப்போ ஓ இம் இப்படின்றதான் இங்கே நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி நாம் எடுக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே மனதில் ஓ என்று துவங்கி இம் என்று உயிரில் ஐக்கியமாகி கடத்தப்பட்டு உயிரிலிருந்து உயிர் அதை உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கு. இதை நல்ல உணர்வாக எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பொருந்தாத தீய உணர்வுகளை எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஓம் என்று தான் பதிவாகும். இந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பதை மூன்று முறை உச்சரித்து உயிரின் நிலையிலிருந்து அதன் பிறகு இந்த ஆத்மசுத்தியை உணர்வாக எடுத்து உங்களுக்குள் கலக்க செய்வது. இதை நான் முழுமையாக செய்கிறேன். இதை ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதன்படி நீங்கள் இதில் வழங்கப்பட்ட லிங்க் மூலியமாக அதை உங்களுக்குள் உங்கள் உயிரில் பதிவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை எடுத்து நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். இந்த ஆத்மசுத்தி இதை இரவு படுக்க போகும்போதும் காலையில் விழுத்த உடனே செய்யக்கூடிய முறை. இந்த மடியில் கைகள் ரெண்டையும் திறந்த நிலையில் வைத்து கண்களை மூடி முகம் கொஞ்சம் முகத்தை அண்ணாந்து வைத்தால் இந்த புருவ மத்தியில் கவனம் வைக்க உங்களுக்கு சுலபமாக இருக்கும். மற்ற நேரங்களில் நீங்கள் செயல்படும் நேரங்கள், இப்போ வாகனத்தில் போகிறீங்க, ஒரு பயணம் போகிறீங்கன்னா அந்த நேரத்துலையும் இந்த ஆத்மசுத்தி செய்யும்போது இப்படி செய்யணும் இல்லை, கண்களை திறந்தே அந்த உணர்வுகளை நீங்கள் எடுக்கலாம், இயல்பாக இருக்கலாம். அது இது ஒரு செயல்முறையோ இப்படி தான் செய்யணும்னு ஒரு முறையுமோ கட்டாயம் அல்ல அப்படிங்கிறது. நினைக்கும் போதெல்லாம் எடுத்து நீங்கள் உணர்வாக கலந்துக்கலாம். இப்போ செய்கிறேன். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா சத்தமாக சொல்லணும் கூட அவசியம் இல்லை, மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். இல்லை ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு கூட இதை நீங்கள் பண்ணலாம். அதன் பிறகு கைகளை வணங்கியும் செய்யலாம். கைகளை வணங்கி இந்த நெஞ்சுக்குழியில் கை வச்சபடி எனது தாய் தந்தையரின் அருளாசியை நான் பெற அருள்வாயீஸ்வரா இப்படி சொல்லும்போது உங்கள் புருவ மத்தியில் கவனம் இருக்கும். ஞானகுரு சர்க்குரு அருளாசியால் அகஸ்தி மா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் என் உடல் முழுவதும் படர்ந்து எனது இரத்த நாளங்களில் கலந்து எனது இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற்று எனது எண்ணம் சொல் செயல் அனைத்தும் புனிதம் பெற்று
நான் பார்க்கும் யாவரும் என்னை பார்க்கும் யாவரும் அனைத்து நலமும் வளமும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் உடல்லையும் உங்கள் ரத்தத்திலையும் கலந்து உங்கள் ரத்தத்தில் உள்ள ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் இதை பற்றியான விளக்கம் தனி வீடியோவாக உங்களுக்கு பதிவுகள் வரும். அந்த அணுக்கள் எல்லாமே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆசிரும் தாய் தந்தையோட ஆசிரும் மகரிஷிகளுடைய ஆசிரியும் பெறணுன்ற ஏங்கி அந்த உணர்வுகளை கலப்பது தான் இந்த ஆத்மசக்தி. இதில் நான் முதல்ல சொன்னது ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருதேவான்னு சொல்கிறது நம்ம உயிரை தான், நம்ம உடலுக்குள் இயங்கும் உயிர் தான் நமக்கு குரு. அதனிடம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. அது இந்த பேரண்டம் முதல் அனைத்து பதிவுகளுமே நமது உயிரில் உண்டு. மகரிஷிகள் விட்டு சென்ற நல்ல உணர்வுகள், விட்டு சென்றல்ல இன்னும் அழித்து கொண்டே இருக்கின்ற அகத்திய மாமகரிஷியின் உணர்வலைகளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நம்மை சுற்றியே எப்பொழுதும் வழங்கி கொண்டே இருக்கிறது. இதை நாம் எப்பொழுது ஏங்கி எடுக்கிறோமோ, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரேடியோ எலக்ட்ரானிக் கடையில் போயிட்டு ஒரு ரேடியோ வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அதற்கு மின்சாரம் கொடுக்குறீங்க, கொடுத்த உடனே அது பாடுபானா பாடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேஷனுக்கு நீங்கள் டியூன் பண்ணணும். எந்தெந்த ஒரு அலைவரிசைக்கு நீங்கள் அதை திருப்புறீங்களோ அந்த அலைவரிசைகள் அதுக்குள்ளே அப்போ தான் உள்ள வரும். அதற்கு முன்னாடி வரை அந்த ரேடியோ சுற்றி தான் அந்த அலைவரிசை எல்லாமே இருக்குது. காற்றில் எல்லா அலைவரிசைகளையும் இருக்குது. நீங்கள் எதற்கு அதை நீங்கள் டியூன் பண்ணுறீங்களோ அந்த அலைவரிசை உள்ளே வந்து அதை இசையாக வெளிப்படுது. நல்ல பாடல்களை நம்ம கேட்குறோம், இல்லை இது வேண்டாம் வேறு ஒரு அலைவரிசைக்கு வேறு திருப்புறீங்கன்னா வேறு. இப்படி தான் நம்மளை சுற்றி இந்த மகரிஷிகளின் அருளும் ஆசீரும் துருவ நட்சத்திரத்துடைய பேரருளும் பேரொளியும் நமது தாய் தந்தையுடைய உணர்வுகளும் நம்மளை சுற்றி ஒரு அரவணைப்பாக எப்பவுமே இருக்கு. அதை நீங்கள் எப்பொழுது ஏங்கி உணர்வாக உங்களுக்குள் எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்பொழுது தான் அது உள்ளுக்குள் உங்களுக்குள் உடலிலும் இரத்தத்திலும் அது கலக்கும். இதை உங்கள் மனதில் ஆழமாக உணர்ந்து இதை உங்களுக்குள் பதிவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நலமும் வளமும் என்றும் பெற வேண்டும். உங்கள் அனைவருக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் உங்களுக்குள் என்றும் நிறைவதாக. வாழ்த்துக்கள்.